வணக்கம் நேத்ராவுடன் இணைந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம் அதாவது வணக்கம் நேத்ராவின் நேர்காணல் பகுதியில் நாங்கள் உங்களை சந்தித்திருக்கின்றோம் தலைப்பு பகுதியை நிறைவு செய்து கொண்டு குழந்தைகள் அதாவது சிறுவர்கள் குழந்தைகள் கண்டதையும் பேசுபவர்கள் அல்ல கண்டதை மாத்திரமே தான் பேசுபவர்கள் செய்பவர்கள் என்று சொல்வார்கள் அத்தகைய அது சிறப்பு மிக்க உணர்வு திறன் மிக்க சிறுவர்கள் தொடர்பாக கவனமாகவும் பாதுகாப்பாகவும் அரவணைப்போடும் நாங்கள் நடந்து கொள்வது முக்கியமாகும் சிறுவர்களை நாங்கள் சரிவர வளர்த்தால் தான் அவர்களை சரிவர வழிகாட்டினால்தான் நாங்கள் சிறந்ததொரு எதிர்காலத்தை சிறந்தொரு ஒரு சமூகத்தை நாங்கள் பார்க்க முடியும் அத்தகைய சிறுவர்கள் தொடர்பாக அதிக கவனம் செலுத்துகின்ற ஒரு நிறுவனம் இலங்கை சிறுவர் நிதியம் சிறுவர் நிதியத்தின் நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் எமோடு இணைந்திருக்கிறார் இருக்கின்றார் கலாநிதி ராஜன் தவசீலன் அவர்களும் ஒருணைந்திருக்கின்றார் வணக்கம் ஐயா வணக்கம் அதாவது சிறுவர் பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் சிறுவர் உரிமை என்பதும் அத்தகையதுதான் அத்தகைய சிறுவர் நிதியத்தின் பங்கு உங்களுடைய வகிப்பாக எத்தகையதாக இருக்கின்றது நேத்ரா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் முதல் கணனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமாக எங்களுடைய நிறுவனம் அதே நேரம் இந்த நிறுவனத்தில் என்னுடைய வகிபாகம் என்ன என்பது தொடர்பாக ஒரு சிறிய அறிமுகத்தை தருவது பொருத்தம் என நினைக்கின்றேன் குறிப்பாக சைல்ட் ஃபண்ட் ஸ்ரீலங்கா என்று ஆங்கிலத்திலே கூறப்படுகின்ற இலங்கை சிறுவர் நிதியம் என்பது ஒரு சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனம் உலகளாவிய ரீதியிலே சிறுவர்களை இலக்காக கொண்டு அவர்களுடைய மேம்பாட்டுக்காக பல்வேறு செயற்பாடுகளை இன்றுவரை ஆற்றி வருகின்றது இந்த நிறுவனத்துடைய தோற்றம் இன்றைக்கு எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னராகவே உருவானது ஆனால் இலங்கையை பொறுத்தவரையிலே இன்றைக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையிலே தன்னுடைய பணிகளை ஆற்றி இன்று வரை சிறப்பான சேவையை சிறுவர்களை மையப்படுத்தியதாக ஆற்றி வருகின்றது அந்த வகையிலே அந்த நிறுவனத்திலே நான் தற்பொழுது நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளராக கடமை வகித்து கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக எங்களுடைய சிறுவர்களை இலக்காக கொண்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அனைத்து செயற்பாடுகளையும் வழிநடத்துகின்ற பொறுப்பு மிக பாரிய பொறுப்பு என்னிடம் இருக்கின்றது ஆமாம் நாற்பது வருடங்கள் என்பது வெறுமனே ஒரு சாதாரணமாக குறுகிய காலம் அல்ல நான்கு தசாப்தங்கள் என்று சொல்லலாம் இந்த நாற்பது வருடங்களாக இலங்கை சிறுவர் நிதியம் என்பது அதாவது சிறுவர்கள் என்று சொன்னாலே ஒரு வயதில்லை இருக்கும் சர்வதேச ரீதியிலே நிர்ணயிக்கப்பட்ட வயதில்லையாக கூட இருக்கலாம் சர்வதேச அதாவது இலங்கை சிறுவர் நிதியம் எத்தகைய சிறுவர்களுக்கு அதாவது வயதில்லை எதற்கு உட்பட்டவர்களுக்கு முக்கியத்துவம் செலுத்துகின்றது பொதுவாக இலங்கையில் மட்டுமல்ல குறிப்பாக உலக நாடுகள் ஏற்றுக்கொண்ட பொதுவான வரைவிலக்கணம் இருக்கின்றது சிறுவர்கள் என்பதற்கான வயதில்லை பூச்சியம் தொடக்கம் பதினெட்டு உட்பட்டவர்களையே நாங்கள் சிறுவர்கள் என்ற அந்த வகை வகைக்குள்ளே உள்ளடக்குகின்றோம் அதற்கு மேற்பட்டவர்கள் இளைஞர்களாக கருதப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது ஆனாலும் எங்களுடைய நிறுவனத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் சிறுவர்களை இலக்காக கொண்டு செயற்பட்டாலும் கூட எங்களுடைய நிகழ்ச்சி திட்டங்கள் அனைத்துமே சிறுவர்கள் இளைஞர்கள் என்ற இருவரையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது சிறு அவர்களை சரியான முறையிலே வழிநடத்தி பராமரித்து ஒரு நட்பிரஜைகளாக உருவாக்குகின்ற வகையிலே அவர்களுடைய உரிமைகளோடு அவர்கள் வாழ்வதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுக்கின்ற வகையிலே அவர்கள் சிறுவர்கள் என்ற வயதில் இருந்து இளைஞர்கள் என்ற வயதில்லைக்கு போகின்ற போதும் அவர்களோடு எங்களுடைய தொடர்ச்சியான சேவையை வழங்க வேண்டிய தேவை இருப்பதனால் நாங்கள் பூஜ்யம் தொடக்கம் இருபத்தி நான்கு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் இளைஞர்கள் ஆகிய உள்ளடக்கிய வகையில் எங்களுடைய நடைமுறைப்படுத்துகின்றோம் இத்தகைய நாங்கள் முன்னெடுக்கும் பொழுது கண்டிப்பாக பல்வேறு விதமான சமூக பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து வருகின்றோம் தற்போது நாங்கள் அதிகமாக சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் செய்திகளாக இருக்கட்டும் பத்திரிகைகளாக இருக்கட்டும் எவற்றில் பார்த்தாலும் கூட சிறுவர்கள் வீடுகளுக்குள்ளேயே அதுவும் பெற்றோர்களாலேயே வன்முறைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் தான் இத்தகைய விடயங்களை எவ்வாறு சிறுவர் ஊடாக அணுகுகிறீர்கள் நிச்சயமாக எங்களுடைய வேலை திட்டங்கள் அனைத்துமே சிறுவர்களுடைய பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குகின்ற வகையிலே தான் முன்மொழியப்படுகின்றன நாங்கள் வறுமனே திட்டங்களை நாங்களாக வகுப்பதில்லை சிறுவர்கள் இளைஞர்கள் சமூகத்தினர் ஆகிய அனைத்து தரப்பினரோடும் இணைந்த வகையிலே கலந்துரையாடுகின்றோம் போல் உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே சிறுவர்களுக்கான சேவை வழங்குகின்ற நிறுவனங்கள் பல இருக்கின்றன அரசு நிறுவனங்கள் இருக்கின்றன அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இருக்கின்றன அவை அவ்வகையான நிறுவனங்கள் திணைக்களங்களோடு இணைந்து அவர்களுடைய ஆலோசனைகள் வழிகாட்டல்களை முள்வாங்கிய வகையில் எங்களுடைய திட்டங்கள் வடிவமைக்கப்படுகின்றன அந்த வகையில் எங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே சிறுவர்களுடைய பிரச்சனைகளை இலக்காக கொண்டு அதாவது பிரச்சனைகள் என்கின்ற போது வெளியிலே தோற்றப்பாடோடு இருக்கின்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை ஆழமாக பகுப்பாய்வு செய்து அதற்கான மூல காரணங்கள் என்ன என்பதை அறிந்து அந்த மூல காரணங்களுக்கான அந்த மூல காரணங்களுக்காக வேலை செய்கின்ற வகையிலே தான் எங்களுடைய திட்டங்கள் வடிவமைக்கப்படுகின்றன அந்த வகையில் குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையிலே தற்பொழுது சிறுவர்களால் எதிர்கொள்ளப்படுகின்ற பிரச்சனைகள் பலவாக இருக்கின்றன கல்வி சார் பிரச்சனைகள் இருக்கின்றன திறன் சார் பிரச்சனைகள் இருக்கின்றன சுகாதாரம் போஷாக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றன ஒட்டுமொத்தத்திலே அவர்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகள் பலவாக இருக்கின்றன ஆகவே அனைத்து பிரச்சனைகளையும் நாங்கள் தொகுத்து அவர்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகளாக நாங்கள் பார்க்கின்றோம் நீங்கள் கூறியது போல சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் பல வழிகளிலே அரங்கேற்றப்படுகின்றன அது குறிப்பாக அவர்கள் வாழுகின்ற குடும்ப சூழலிலே ஏற்படுத்தப்படுகின்றது அவர்கள் வாழுகின்ற சமூகத்திலே அவர்கள் அது வகையான பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்றார்கள் சமூகம் என்கின்ற போதும் அவர்களுடைய அயலவர்களாக இருக்கலாம் அவர்கள் சார்ந்த அந்த பிரதேசத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது அவர்கள் தொடரப்படுகின்ற நிறுவனங்களாக கூட இருக்கலாம் குறிப்பாக அது பாடசாலையாக இருக்கலாம் ஏனைய அமைப்புகளாக இருக்கலாம் ஸோ இந்த வகையிலே சிறுவர்கள் பல்வேறு விதமான இன்னல்களை எதிர்கொள்ளுகின்றார்கள் அவர்களுக்கு எதிரான வன்முறைகள் சாதாரணமான வன்முறைகள் மட்டுமல்ல பாலியல் ரீதியான வன்முறைகளும் அதிகமாக என்று நீங்கள் பத்திரிகைகளை பார்த்தீர்களாக இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் மிக குறைந்த வயதுடைய பெண் பிள்ளைகள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுகின்ற செய்திகளை நாங்கள் கேட்கின்றோம் உறவினர்களாலே பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகின்ற நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம் இதற்கு எல்லாமே காரணம் பல காரணங்கள் இருக்கின்றன மிக குறிப்பாக அந்த பிள்ளைகள் வாழுகின்ற சூழல் பாதுகாப்பற்ற சூழலாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் இவ்வாறான பிரச்சனைகளை முகம் கொடுக்க வேண்டியிருக்கும் ஆகவே குடும்ப சூழலை பாதுகாப்பாக வைத்திருப்பது மிக முக்கியமானது சிறுவர்களை பாதுகாப்பு தனியே அவர்களை நாங்கள் தனித்த வகையிலே பாதுகாக்க முடியாது அவர்கள் வாழ்கின்ற சூழல் அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலாக அமைய வேண்டும் அவை அந்த தான் எங்களுடைய செயல் அவர்களுடைய பிரச்சனைகளை மையமாக கொண்டு வடிவமைக்கப்படுகின்றன அதற்கு ஏற்ற வகையிலே இப்போ பாலியல் ரீதியான வன்முறைகள் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் பலவிதமாக பலவிதமான பாலியல் வன்முறைகளுக்கு சிறுவர்கள் ஆட்படுகின்ற நிலைமைகள் இருக்கின்றது ஆகவே எங்களுடைய வேலை திட்டங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு எவ்வாறாக அமைகின்றது என்றால் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது அந்த குறிப்பிட்ட சிறுவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அதே போல் அவர்கள் குடும்பத்தவர்களுக்கு போதிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது அந்த சமூகத்திற்கு அவர்களுடைய உரிமை சார்பாகவும் அவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாகவும் பல்வேறு விதமான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதனூடாக இதை சமூகத்திலே குறைப்பதற்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக கண்டிப்பாக நாங்கள் அலுவலகத்திலிருந்து மேலெழுந்த வாரியாக பிரச்சனைகளை தீர்க்க முன் முற்படும் போது அது அதற்கான தீர்வு என்பது எங்கள் கைக்கு கிட்டும் என்பதில் ஒரு ஐயம் ஐயப்பாடு இருக்கும் ஆனால் களமிறங்கி வேலை செய்யும் போது கண்டிப்பாக அதற்கான தீர்வு கண் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் ஐயம் இல்லை அத்தகைய ஒரு செயற்பாட்டில்தான் தான் சிறுவர் நிதியம் இலங்கை சிறுவர் நிதியம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது மோடி இணைந்திருக்கின்றார் நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் இலங்கை சிறுவர் நிதியத்தின் நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் கலாநிதி ராஜன் தவசீலனையா அவர்கள் இன்னும் நாங்கள் பேசலாம் அதாவது தற்போது களமிறங்கி வேலை செய்தல் என்று சொல்வார்கள் இவ்வாறு நீங்கள் களம் இறங்கி வேலை செய்யும் பொழுது பல்வேறு விதமான பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும் இவ்வாறு எத்தகைய குழுக்களை நீங்கள் நியமிக்கிறீர்கள் எத்தகைய செயல் இதுவரையில் நீங்கள் வேலை திட்டத்தினுடைய சிறப்பம்சமே நாங்கள் சமூகத்தோடு இணைந்து எங்களுடைய வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது அரசு திணைக்களங்களோடு இணைந்த வகையிலே எங்களுடைய வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது தான் எங்களுடைய வேலைத்திட்டத்தினுடைய சிறப்பம்சம் என்று நான் கூறுவேன் ஏனென்றால் ஒரு நிறுவனம் தனித்த வகையிலே இயங்க முடியாது அதே வகையிலே நாங்கள் தொடர்ச்சியாகவும் ஒரு சமூகத்துக்காக எங்களுடைய சேவைகளை வழங்க முடியாது ஒரு குறிப்பிட்ட கால வரையுறையோடு எங்களுடைய திட்டங்கள் நிறைவேறுகின்ற போது நாங்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேற வேண்டியவர்களாக இருப்போம் ஆகவே அந்த அந்த ஓனர்ஷிப் என்று கூறுவார்கள் அந்த உரிமை அந்த சமூகத்திடம் வழங்கப்பட வேண்டும் அந்த உரிமையை வழங்குவதாக இருந்தால் அவர்கள் அந்த உரிமைக்கு உரியவர்களாக மாற்றமடைய வேண்டும் அதற்கு தேவையான திறன்களை நாங்கள் அவர்களிடத்திலே வளர்க்க வேண்டும் அவை அந்த வகையிலே தான் எங்களுடைய சாதாரணமாக ஒரு திட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதனுடைய திட்டமிடல் வடிவமைப்பு நடைமுறைப்படுத்தல் மதிப்பீடு என்ற அனைத்து செயற்பாடுகளிலுமே நாங்கள் சமூகத்தை உள்வாங்குகின்றோம் சிறுவர்களை இளைஞர்களை உள்வாங்குகின்றோம் அவர்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்கின்றோம் அவர்களுடைய தேவையை அவர்களிடமிருந்தே நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம் ஆகவே இவ்வாறான செயல்முறையினூடாக அதே போல் அரசு திணைக்களங்கள் என்று நாங்கள் எடுக்கின்ற போது சுகாதாரம் தொடர்பான வேலை திட்டங்களை நாங்கள் செய்வதாக இருந்தால் நிச்சயமாக அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எம்ஓஹெச்சோடு நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம் அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஎச்எஸ் ஓடு நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்துகின்றோம் அவர்களுடைய வழிகாட்டலை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவையான வகையில் அந்த சிறுவர்களுக்கு இளைஞர்களுக்கு தேவையான செயல் திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்றோம் அதே போல் எங்களுடைய கல்வி சார்ந்த செயற்பாடுகள் அனைத்துமே கல்வி செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்கின்ற போது அந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய கல்வி திணைக்களங்களை நாங்கள் தொடர்பு கொள்கின்றோம் குறிப்பாக சில வேலை திட்டங்களை நாங்கள் கல்வி அமைச்சோடு இணைந்து செய்கின்றோம் அதே போல என்ஐ உங்களுக்கு தெரியும் தேசிய கல்வி நிர்வாகம் கல்வியிலே அளப்பெரிய ஆற்றி வருகின்றது ஆகவே அவர்களுடைய வழிகாட்டல்களை பெற்று சிறுவர்களுக்கான கல்வி தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் அணுகுகின்றோம் ஆகவே ஒட்டுமொத்தத்திலே பார்க்கின்ற போது எங்களுடைய திட்டங்கள் இல்லாமே மக்கள் சார்ந்ததாக இருக்கின்றன மக்களோடு இணைந்த வகையிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்றன கண்டிப்பாக அதே போல நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் வயதில் போது இருபத்தி நான்கு வயது வரையான இளைஞர்களையும் நீங்கள் கவனத்தில் கொள்கிறீர்கள் என்று சொல்லி இளைஞர்களுக்கான திட்டங்கள் எத்தகையதாக அமைந்திருக்கின்றது குறிப்பாக இளைஞர்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இளைஞர்கள் என்பது சாதாரணமாக சிறுவர்கள் என்ற வரையறை பதினெட்டோடு முடிந்துவிட்டாலும் பதினெட்டிலிருந்து நாங்கள் இளைஞர்கள் என்று தொடர முடியாது ஆகவே இளைஞர்களுக்கான வேலை திட்டங்களை நாங்கள் முன்கூட்டியே ஆரம்பிக்கின்றோம் அந்த வகையிலே பதினைந்து வயதிலிருந்து இளைஞர்களுக்கான வேலை திட்டங்களை நாங்கள் தொடங்குகின்றோம் ஏனென்றால் அவர்கள் பராய வயதை அடைகின்ற போது இளைஞராக மாறுகின்ற போது அதற்காக அவர்களை தயார்படுத்துகின்ற செயற்பாடுகளை குறிப்பாக பாடசாலையிலே நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்ளுகின்ற போது அவர்களுக்கான வழிகாட்டல்களை உங்களுக்கு தெரியும் கேரியர் கைடன்ஸ் யூனிட் என்று எல்லா பாடசாலைகளிலுமே இருக்கின்றது ஸோ அந்த 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 பகுதியை தேவையான அளவுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவது அந்த அதற்கு பொறுப்பான ஆசிரியரோடு இணைந்து அவர்களுக்குரிய வழிகாட்டலை சிறப்பாக செய்வதற்காக நாங்கள் உதவி செய்வது அவர்களுக்கான பயிற்சிகளை வழங்குவது அவர்களுக்கு தேவையான வளங்களை ஏற்படுத்தி கொடுப்பது என்பதனூடாக உங்களுக்கு தெரியும் பாடசாலை கல்வி என்பது மிக மிக முக்கியமானதொன்றும் அந்த வகையில் பாடசாலையில் அவர்கள் கல்வி பயிலுகின்ற போதும் அவர்களுக்கு அந்த பாஸ்கெட் சப்ஜெக்ட் என்று தனியாக தெரிவு செய்யப்பட்ட பாடங்களை தெரிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கும் அந்த நேரத்தில் மாணவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அந்த எந்த பாடத்தை நான் தெரிவு செய்வது என்பது ஆகவே அந்த நேரம் அந்த கரியர் கைடன்ஸ் யூனிட்டு கூட அவர்கள் சரியான பாடத்தை தெரிவு செய்வதற்கான வழிகாட்டல்கள் செய்யப்படுகின்றன அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம் உதவி செய்கின்றோம் ஓ ஓலவல் பரீட்சை முடிந்து உயர்தரத்திற்கு அவர்கள் வருகின்ற போது எந்த துறையை தெரிவு செய்வது என்பது தொடர்பாக அவர்களுக்குள்ளே குழப்பம் இருந்தால் சரியான துறையை அவர்களோட திறனுக்கு ஏற்ற வகையிலே தெரிவு செய்வதற்கு அவர்களுக்குரிய வழிகாட்டல்களை இந்த கேரியர் கைடன்ஸ் யூனிட்டு கூடாக நாங்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகளை செய்கின்றோம் பாடசாலை கல்வியை விட்டு அவர்கள் வெளியிலே வருகின்ற போது உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே பல்கலைக்கழக கல்வி என்பது வரையறுக்கப்பட்டதாக இருக்கின்றது தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த கல்விக்கான வாய்ப்பு கிடைக்கின்றது ஆகவே அதிலிருந்து விடுபடுகின்றவர்களை பொறுத்தவரையிலே குறிப்பாக ஓலவல் பரட்சையிலே சித்தி எதாத வகையிலே வந்தால் கூட அவர்களையும் ஏலவல் பரட்சையிலே தங்களுக்கு சாதகமான பெருபர்களை பெற முடியாதவர்கள் அதாவது பல்கலைக்கழக வாய்ப்புகளை பெற முடியாதவர்களை உள்ளடக்கிய வகையிலே அவர்களுக்கான தொழில் வழிகாட்டல்களை நாங்கள் வழங்குகின்றோம் சாதாரணமாக தற்பொழுது இலங்கையில் இருக்கின்ற பாரிய பிரச்சனை நிறைய இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள் ஆனால் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகின்ற போது அவர்கள் திறன்மிக்க ஊழியப்படையாக நாட்டை விட்டு வெளியேறுவார்களாக இருந்தால் வெளிநாடுகளுக்கு சென்று நல்ல தொழில் வாய்ப்பினை பெற்று நல்ல ஊதியத்தை பெற்று நாட்டை போஷிக்க முடியும் அவர்களுடைய குடும்பத்தை மட்டுமல்ல நாட்டை கூட போஷிக்க முடியும் ஆனால் தற்போதைய சூழ்நிலையிலே திறன் சார்பாக பிரச்சனைகள் இருப்பதனால் அவர்கள் மிக்கவர்களாக நாங்கள் சொல்லுவோம் ஆங்கிலத்திலே ஸ்கில்டு லேபர் மைக்ரேஷன் அப்போ அவர்கள் மிக்கவர்களாக வழியிலே செல்வதற்கான வாய்ப்புகளை அவர்களுக்கு வழங்குவது பயிற்சி நிறுவனங்களோடு அவர்களை இணைப்பது அதற்கான வழிகாட்டல்களை வழங்குவது சரியான துறையை தெரிவு செய்வதற்கான வழிகாட்டல்களை வழங்கி அவர்களை திறன்மிக்க தொழிலாளர்களாக வெளிநாடுகளுக்கு போவதாக இருந்தால் கூட திறன்மிக்க தொழிலாளர்களாக அதற்குரிய சான்றிதழ்களை பெற்று போகின்ற போது நிச்சயமாக அந்த அந்த லேபர் எக்ஸ்ப்ளோய்டேஷன் என்பது அங்கேயும் இருக்காது ஆகவே சரியான தொழிலை தெரிவு செய்வதற்கும் திறன்மிக்க தொழிலை தெரிவு செய்வதற்கும் அதனூடாக அவர்களுடைய எதிர்காலத்தை சுபிட்சமாக கொள்வதற்குமான தொழில் வழிகாட்டல்களை நாங்கள் அதிகமாக செய்கிறோம் அது மட்டுமல்ல ஒரு இளைஞர் யுவதியை எடுக்கின்ற போது அவர்கள் சமூகத்தினுடைய பிரதான அங்கமாக இருக்கின்றவர்கள் பிரதான பாகம் அவர்களுக்கு இருக்கின்றது ஆகவே சமூக பிரச்சனைகளை அவர்கள் இனம் காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சமூக பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கின்றவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அவர்கள் முன்வருகின்றவர்களாக அவர்களுடைய தலைமைத்துவம் சார்ந்த திறன்களை வளர்த்துக்கொள்வதற்கு நாங்கள் எங்களுடைய வழிகாட்டல்கள் கூடாக எங்களுடைய கூடாக சிறந்த ஒரு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் காலத்திலே அவர்களுடைய கல்வி செயற்பாடுகளை செய்த ஈடுபட்ட மாணவர்கள் கூட தொழில்சார் வாழ்க்கைக்குள் சென்றடைந்து விடுகின்ற அனுபவ ரீதியாக தேவைப்பாடு தேவைப்படுகின்ற விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கு தவறியமையால் தான் இத்தகைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் அது அவர்களுடைய தொழில் செய்யும் நிறுவனங்களுக்கும் பிரச்சனையாக அமையும் குடும்ப சூழலிலும் அது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதற்கான வாய்ப்பு காத்திருக்க காணப்படுகின்றது இது நீங்கள் அதாவது பிரதேசங்களுக்கு சென்று விழிப்புணர்வுகளை வழங்குகின்றீர்கள் நாங்கள் வேலை செய்கின்ற பிரதேசங்களிலே சிறுவர்கள் தொடர்பான பிரச்சனைகளை அடையாளப்படுத்துவதற்கும் அந்த பிரச்சனைகளை வெளிக்கொணர்வதற்குமாக நாங்கள் கிராமிய மட்டத்திலே சில அமைப்புகளை உருவாக்கி இருக்கின்றோம் குறிப்பாக நாங்கள் சிறுவர்களோடு வேலை செய்கின்ற போதும் எங்களுடைய நாங்கள் கூறுவோம் இந்த பிள்ளைப்பராயம் தொடர்பாக நாங்கள் இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் இது தொடர்பான பயிற்சியினை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் நாங்கள் தாய்மாரை தெரிவு செய்து அவர்களை முன்னோடி தாய் என்ற அடிப்படையிலே நாங்கள் அவர்களை பயிற்சி வழங்கி தயார்படுத்தி இருக்கின்றோம் இவர்களுக்கு சிறுவர் பாதுகாப்பு தொடர்பாக அதாவது சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக போதிய வழிகாட்டல் பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அவர்கள் அந்த கிராமத்திலே இருக்கின்ற போது அந்த கிராமம் சார்ந்து ஏதாவது சிறுவர் பாதுகாப்போடு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்ற போது அந்த பிரச்சனையை அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு அவர்கள் திறன்மிக்கவர்களாக அந்த அறிவு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சிறுவர் தொடர்பான பிரச்சனையை எவ்வாறு அடையாளம் காண்பது அந்த பிரச்சனையை யாரிடம் கொண்டு சேர்ப்பது அதனை சரியான உங்களுக்கு தெரியும் அரசு திணைக்களங்கள் இது இது தொடர்பாக வேலை செய்கின்றன ஆனாலும் அவர்களுக்கு ஆழ்வளம் பட்டாக்குறையாக இருப்பதனால் போதிய அளவுக்கு அந்த நிலையிலே கொண்டு வர முடியாத அதாவது சேவையை வழங்க முடியாத சூழ்நிலை இருக்கின்ற போது அவர்களை நாங்கள் அடை எங்களுடைய முன்னோடி தாய்மார் இந்த பிரச்சனைகளை அடையாளம் கண்டு உரிய இடத்திற்கு அதனை கொண்டு சேர்க்கின்ற வகையிலே அந்த பிரச்சனைகளை கொண்டு சேர்த்து அதற்கான தீர்வை வழங்குகின்ற வகையிலே அவர்கள் செயற்பட்டு வருவதனை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போல் கல்வி தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது கல்வி தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் இனம் காண்கின்றோம் அந்த அந்த பிரச்சனைகளை நாங்கள் இனம் கண்டவுடன் அதற்கான தீர்வினை பாடசாலை மட்டங்களிலே வழங்குவதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குகின்றோம் அதே போல் சமூக மட்டத்திலே குறிப்பாக உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளை பொறுத்தவரையிலே இந்த எண்ணறிவு எழுத்தறிவு என்பது மிக முக்கியமானது ஆகவே அவர்களுடைய அந்த ஆரம்ப கல்வி சரியான முறையிலே பெற வேண்டுமாக இருந்தால் இந்த எண்ணறிவு எழுத்தறிவிலே அவர்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் ஸோ அது தொடர்பாக எங்களுடைய வேலைத்திட்டங்கள் பலவாக இருக்கின்றன ஆசிரியர்களுக்கு பயிற்சிகளை வழங்குகின்றோம் அதே போல் பாடசாலை கல்விக்கு உதவியாக சமூக மட்டத்திலே நாங்கள் சைல்டு ரிசோர்ஸ் சென்டர்ஸ் என்று சிறுவர் வள நிலையங்களை உருவாக்கி இருக்கின்றோம் அதற்காக அதனை வழிகாட்டுவதற்காக இளைஞர் யுவதிகளை நாங்கள் பார்க்கின்றோம் அவர்களுக்கு பயிற்சியை வழங்கி இருக்கின்றோம் ஆகவே எழுத்தறிவு குறைவாக இருக்கின்ற அல்லது அது தொடர்பான திறன் குறைவாக இருக்கின்றவர்களை அடையாளப்படுத்தி அவர்களுக்கான விசேட பயிற்சியினை நாங்கள் அங்கு வழங்குகின்றோம் ஆகவே இது கல்வி திணைக்களங்களோடு இணைந்த வகையிலே செயற்படுகின்ற ஒரு செயற்பாடு ஆகவே அங்கே இருக்கின்ற அந்த இளைஞர் யுவதிகளுக்கும் பொறுப்பு இருக்கின்றது இதனை அடையாளப்படுத்துவதற்கும் அந்த குறிப்பிட்ட பாடசாலை ஆசிரியரோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கான வழிகாட்டல்கள் வழங்கி உதவிகளை வழங்கி இந்த பிள்ளைகளை எண்ணறை வழித்தறிவிலே அதிகமானவர்களாக அல்லது திறன்மிக்கவர்களாக மாற்றுகின்ற வகையிலே செயற்பாடுகளை செய்வது அதே போல் நாங்கள் யூத் மூமெண்ட் அதாவது இளைஞர்கள் ஒன்றிணைந்த கழகங்கள் பல உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஸோ அந்த கழக சிறுவர்கள் தொடர்பாக பிரச்சனைகளை அடையாளம் காண்பது உரியவர்களுக்கு அதை முறைப்பாடு செய்வது அதனை தொடர்ச்சியாக அது தொடர்பான செய்கிறது தொடர்பாக அவர்கள் அவர்களுக்கான அறிவு வழங்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் கூட இந்த உரிய அரசு திணைக்களங்களோடு இணைந்து அவர்களுக்கான முறைப்பாடுகளை செய்கின்றார்கள் தற்பொழுது நாங்கள் வேலை செய்கின்ற பிரதேசங்களிலே சிறுவர்கள் தொடர்பான பிரச்சனைகள் முறைப்பாடு செய்யப்படுகின்ற வீதம் அதிகரித்திருக்கின்றது இது சிறந்த சுட்டியாக நாங்கள் பார்க்கின்றோம் சிறுவர்கள் அதாவது சிறுவர்கள் தொடர்பான பிரச்சனைகள் சம்பந்தமாக சமுதாயத்திற்கு விழிப்புணர்வு இருக்கின்றது பொறுப்போடு சமுதாயம் செயற்படுகின்றது ஆனாலும் போதிய அளவுக்கு ஆள் பலங்களோ அல்லது சேவைகளோ இல்லாத சூழ்நிலையிலே முற்றுமுழுதாக பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டது என்று நாங்கள் கூறவில்லை இன்னும் பிரச்சனைகள் இருக்கின்றன இருந்தாலும் ஓரளவுக்கு எங்களால் முடிந்த வகையிலே நாங்கள் மட்ட அமைப்புகளை உருவாக்கி அவர்களுக்கூடாக இந்த பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அவற்றை உரிய இடத்திற்கு கொண்டு சேர்க்கின்றோம் அதற்கு பிறகும் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி அந்த சிறுவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே நாங்கள் செயற்படுகின்றோம் நிச்சயமாக நான் இந்த நன்றி கூற வேண்டும் எங்களோடு இணைந்து வேலை செய்கின்ற முன்னோடி தாய்மார்களாக இருக்கலாம் அல்லது நாங்கள் சொல்லுகின்ற அந்த அந்த சமூக இளைஞர் யுவதிகள் அதே போல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்காக எங்களோடு இணைந்து செயற்படுகின்ற அந்த இளைஞர் யுவதிகள் எங்களோடு காய் கோர்த்திருக்கின்றார்கள் அவர்களுடைய செயற்பாடு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றது எங்களுடைய திட்டங்களை இலகுவாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்கு கண்டிப்பாக பேசப்படாத பிரச்சனைகள் தான் தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக மாறுகின்றன எனவே பிரச்சனைகள் தொடர்பாக அனைவரும் அவர்களுடைய முறைப்பாடுகளை முன்வைக்கும் போதுதான் அந்த பிரச்சனைக்கான தீர்வினையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அந்த விதத்திலே நீங்களும் உங்களது பிரதேசத்திலாக இருக்கட்டும் இல்லத்திலாக இருக்கட்டும் எதுவிதமான பிரச்சனைகள் முக்கியமாக சிறுவர் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் போது கண்டிப்பாக அது தொடர்பாக யாரிடம் நாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதை நீங்கள் கவனத்திற்கொண்டு சரியான இடத்தில் அந்த பிரச்சனை தொடர்பாக முன்வைத்தாலே அதற்கான தீர்வினை பெற்றுக்கொள்ளலாம் இல்லை என்றால் உங்கள் மனதுக்குள்ளேயே புதைத்துக் கொண்டு நீங்கள் மீண்டும் மீண்டும் கஷ்டத்தை மாத்திரம்தான் அனுபவிக்க முடியும் அது மீண்டும் மீண்டும் எதிர்கால சந்ததிக்கும் கடத்தப்படும் எனவே ஒரு பிரச்சினைக்கான தீர்வினை அதே இடத்தில் பெற்றுக்கொண்டு முடிவு கட்டிவிட்டு அடுத்த பயணத்தை தொடரும் போது சிறப்பான எதிர்காலத்தை நீங்கள் அணுக முடியும் அதே

அதனோடு இணைந்த பிரச்சனைகளை இலங்கையிலே அணுகுகின்ற வகையில் எவ்வாறு இளைஞர்களை முன்னிறுத்தி எங்களுடைய வேலை திட்டங்களை நிறைவு செய்யலாம் என்பது தொடர்பாக நாங்கள் வேலைத்திட்டங்களை அமைத்திருக்கின்றோம் குறிப்பாக நாங்கள் பாடசாலை மட்டங்களிலே நேச்சர் லவ்வர்ஸ் கிளப்ஸ் என்று நாங்கள் கூறுகின்ற இயற்கையை நேசிக்கின்ற கழகங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் அவர்களுக்கான பயிற்சிகளை இருக்கின்றோம் இயற்கை என்றால் என்ன எவ்வளவு தூரம் இயற்கை எங்களுக்கு முக்கியமானது இயற்கையை பாதிக்கின்ற காரணிகள் என்ன அந்த இயற்கையை நாங்கள் எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பது தொடர்பான விழிப்புணர்வுகளை பாடசாலை மட்டங்களிலே இந்த கழகங்கள் ஊடாக நாங்கள் வழங்குகின்றோம் அதே போல் இளைஞர்களை பொறுத்தவரையிலே அவர்களை எவ்வாறு இந்த இயற்கையை பாதுகாக்கின்றவர்களாக மாற்றலாம் என்பது தொடர்பாக அண்மையிலே நாங்கள் கொழும்பிலே பாரியளவிலே கிட்டத்தட்ட நூறு இளைஞர்களை பல மாவட்டங்களிலும் இருந்து உள்வாங்கி ஒரு தேசிய ஒரு சமிட் ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பாக அதற்கு எங்களுடைய உங்களுக்கு தெரியும் சுற்றாடல் அமைச்சிலே இருந்து அந்த துறைக்கு பொறுப்பான பணிப்பாளர் அதிலே கலந்து கொண்டிருந்தார் நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை அவர்களோடு இணைந்து உங்களுக்கு தெரியும் கிளைமேட் சேஞ்ச் செக்ரட்டேரியட் என்று சொல்லி புதிதாகவே ஒரு 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 செயலகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அது 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 சுகாதார சாரி அது என்வாய்மெண்டல் மினிஸ்ட்ரியோடு சேர்ந்து செயற்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது ஆகவே அவர்களோடு நாங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு தேவையான செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம் குறிப்பாக இந்த காலநிலை மாற்றத்தினுடைய தாக்கம் எவ்வாறு சிறுவர்களையும் இளைஞர்களையும் பாதிக்கின்றது என்பதை அந்த சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம் குறிப்பாக நாங்கள் வளர்ந்தவர்கள் வாழ்ந்து முடித்து விட்டோம் நாங்கள் வாழப்போவது இன்னும் சிறிய காலம் மட்டுமே ஆனால் சிறுவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் வாழ வேண்டியவர்கள் அவர்கள் வாழும் காலம் இன்னும் அதிகமாக இருக்கின்றது ஆகவே காலநிலை மாற்றத்தினுடைய தாக்கங்கள் வளர்ந்தவர்களை பாதிப்பதிலும் அதிகமாக சிறுவர்களை பாதிக்கின்றன என்ற தொனிப்பொருளிலே நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை கொண்டு வருகின்றோம் பலவிதமாக அது சிறுவர்களையும் இளைஞர்களையும் பாதிக்கின்றது ஆகவே இது தொடர்பான விழிப்புணர்வை பெற்றவர்களாக அவர்கள் மாற வேண்டும் எதிர்காலத்திலே அதற்காக குரல் கொடுக்கின்றவர்களாக அவர்கள் மாற வேண்டும் குறிப்பாக இந்த இளைஞர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் பல்வேறு சமூக சமூகமட்ட வேலைத்திட்டங்களை எங்களுடைய வழிகாட்டலின் கீழ் செய்திருந்தார்கள் குறித்தாக பொலி பொலித்தின் பாவனையை குறைப்பது பிளாஸ்டிக் பாவனையை குறைப்பது கடற்கரை ஓரங்களிலே இருக்கின்ற இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றுவது தொடர்பாக அதே போல் மரநடுகை தொடர்பாக பல்வேறு வேலை திட்டங்களை அவர்கள் செய்திருந்தார்கள் இவை அனைத்தும் காலநிலைக்கு உகந்ததாக காலநிலை மாற்றத்தால் ஏற்படுத்துகின்ற அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த வெப்பநிலை அதிகரிப்பு என்பது பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது அதனை குறைப்பதற்கான ஏற்பாடுகளைத்தான் உலகமே இணைந்து செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இலங்கை இலங்கை அரசாங்கம் அதற்கு முன்னுரிமை வழங்கி இருக்கின்றது அதற்காக செயற்படுகின்றது அவை அவர்களோடு இணைந்து அவர்களுடைய செயற்திட்டங்களுக்கு கைகோர்த்து நாங்களும் எங்களுடைய இளைஞர்களை மையப்படுத்தி வேலை எதிர்காலத்தில் கொண்டு வருவதற்காக நாங்கள் நினைக்கின்றோம் இது தொடர்பான கலந்துரையாடல்களை நாங்களும் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டோம் இந்த காலநிலை மாற்றம் தொடர்பாக இருக்கின்ற செயலகத்தோடு இலங்கை அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட செயலகத்தோடு எங்களுடைய வேலை திட்டங்கள் அந்த பணிப்பாளரோடு நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம் எதிர்காலத்திலே எவ்வாறு அரசாங்கம் திட்டத்தை வகுத்து வைத்திருக்கின்றது அந்த திட்டத்திற்கு எங்களால் எவ்வாறு பங்களிப்பு செய்ய முடியும் எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் வலுப்படுத்தி எவ்வாறு அந்த திட்டத்திற்கு மென்மேலும் மெருகு சேர்க்க முடியும் என்ற வகையிலே எங்களுடைய வேலை திட்டங்களை நாங்கள் எதிர்காலத்திலே வகுக்க இருக்கின்றோம் கண்டிப்பாக இது முக்கியமாகவே நன்மை பயக்கக்கூடும் எதிர்கால சந்ததிக்கும் சரி தற்போதைய சந்ததியினருக்கும் சரி அதாவது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அதிகமான பிரச்சனைகள் நாங்கள் முகம் கொடுக்கும் போது பிரச்சனைகள் பரவாயில்லை இதனை நாங்கள் இவ்வாறே எடுத்துக்கொண்டு சென்று விடுவோம் என்று இசைவாக்க சூழ்நிலைக்கு தான் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான தீர்வினை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பாக யாருமே பார்ப்பதில்லை இத்தகைய விழிப்புணர்வு மூலமாக கண்டிப்பாக இந்த இசைவாக்கத்திலிருந்து விடுபட்டு ஒரு பிரச்சனையிலிருந்து தீர்வு அதாவது தீர்வினை பெற்றுக்கொண்டு எவ்வாறு கடந்து செல்வது காலநிலை மாற்றத்திற்கும் இப்படிதான் நடக்கும் என்பதை விட்டுவிட்டு இதனை தடுப்பதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்று அவர்கள் சிந்திக்கும் போது கண்டிப்பாக எதிர்கால சூழலுக்கு சிறந்ததொரு ஒரு சூழலையும் வழங்க முடியும் இயற்கையையும் நாங்கள் அப்படியே அழகானதாக செழுமையானதாகவே பரிசளிக்க முடியும் என்று சொல்லலாம் எனவே இன்றைய இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் நீங்கள்

குடிமகனாக இந்த நாட்டிலே அவனால் வாழ முடியும் அந்த நிலைக்கு அவர்களை மாற்ற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு அடித்தளமாக இருக்கின்ற கல்வியினை நாங்கள் வழங்க வேண்டும் ஆகவே அந்த கல்வியினை இலவசமாக அரசாங்கம் வழங்குகின்றது ஆனாலும் நாங்கள் அங்கே இருக்கின்ற இடைவெளிகளை எவ்வாறு நிரப்பலாம் என்பது தொடர்பாக வேலை செய்கின்றோம் கல்வி அமைச்சோடு சேர்ந்து தேசிய வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் எதிர்காலத்தில் செல்வதற்காக நிறையவே சேவைகள் சிறுவர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் நாங்கள் வழங்குவதற்காக எத்தனை போடி இருக்கின்றோம் ஆகவே சிறுவர்கள் இளைஞர்கள் ஆகிய நீங்கள் உங்களுடைய எதிர்காலம் சுபிட்சமாக அமைவதற்காக நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் அது தொடர்பான விழிப்பை நீங்கள் பெற்றவர்களாக மாற வேண்டும் அதே நேரம் இளைஞர்களை பொறுத்தவரையிலே நான் சொல்லக்கூடிய செய்தி நீங்கள் பொறுப்புணர்வோடு செயற்பட வேண்டும் உங்களுக்கென்ற ஒரு சமூக கடமை இருக்கின்றது சமூகம் உங்களுக்கு தந்ததை நீங்கள் திருப்பிக் கொடுக்க வேண்டும் ஏனையவர்கள் உங்களுக்காக செய்த முதலீடுகளை நீங்கள் இன்னும் பல மடங்கு அதிகரித்து அந்த சமுதாயத்தினுடைய மேம்பாட்டுக்காக நீங்கள் வழங்கக்கூடியவர்களாக சமூக பொறுப்புடையவர்களாக வளர வேண்டும் அதே போல் ஏனைய சமூகத்தினருக்கு நான் கொடுக்க வழங்கக்கூடிய செய்தியாக குறிப்பாக எங்களுடைய நிறுவனம் தனித்து அனைத்து செயற்பாடுகளையும் செய்துவிட முடியாது நாங்கள் சமூகத்தோடு இணைந்து செயற்பட எத்தனை நீங்களும் எங்களுடைய செயற்பாடுகளிலே பங்காளர்களாக மாறலாம் குறிப்பாக நாங்கள் நிதி வசதிகளை வெளிநாடுகளிலிருந்து பெற்று இங்கே திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றோம் உள்நாட்டிலும் எத்தனையோ கொடையாளர்கள் இருக்கின்றார்கள் விரும்பியவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் ஸ்ரீலங்கா கிவ்ஸ் பேக் என்ற நாமத்தோடு சில நிதியிட்ட செயற்பாடுகளை செய்கின்றோம் விரும்பியவர்கள் எங்களோடு கைகோர்க்கலாம் எங்களுடைய செயற்ட்டத்தின் பங்காளர்களாக மாறலாம் எங்களுடைய இணையதளத்தை நீங்கள் விஜயம் செய்யலாம் டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் சைல்ஃபண்ட் ஸ்ரீலங்கா ஓஆர்ஜி இந்த இணையதளத்திலே நீங்கள் எங்களுடைய வேலைத்திட்டங்களை திட்டங்களை பார்வையிடலாம் அதே போல் எங்களோடு கைகோர்த்து வேலை செய்வதற்காக நீங்கள் தயாராக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம் உண்மையாகவே அதிசிறந்த நாளைய தலைவர்களை உருவாக்குவதில் இலங்கை சிறுவர் நிதியத்தின் எத்தகையதாக அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்திருக்கின்றோம் ஏகப்பட்ட நிகழ்ச்சி திட்டங்கள் அதாவது செயற்பாடுகளையும் அவர்கள் களமிறங்கி செய்கின்றார்கள் எனவே அதற்கு கைகோர்ப்பதற்கு நாங்களும் எம்மால் இயன்ற நிதி பங்களிப்பாக இருக்கட்டும் அல்லது கருத்து மூலமாக சமூகத்திற்கு நாங்கள் தருகின்ற விழிப்புணர்வுகளாக இருக்கட்டும் எதுவுமே ஒரு சமூகத்திற்கு அதிசிறந்த நாளைய தலைவர்களை உருவாக்குவதற்கும் அதி சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க அமையும் இல்லை இன்றைய தினம் எம்மோடு இணைந்து கொண்ட இலங்கை சிறுவர் நிதியத்தின் நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் கலாநிதி ராஜன் தவசீலன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் நேத்ராவின் நேர்காணல் பகுதியோடு இணைந்திருந்தீர்கள் நாங்கள் அடுத்ததாக திரைப்பட பாடல் ஒன்றை பார்த்துவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்